கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, தாழ்மையை தரித்துக்கொள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பிலிப்பியர் 2:6-7. முன்பு ஒரு காலத்தில் தெய்வ சித்தத்தின்படி தங்களுக்கு ராஜாவை தேர்ந்தெடுக்கும் ஒரு தேசம் இருந்தது. சந்தோஷ பறவை என்றதொரு வினோதமான பறவையை தங்கள் ராஜா மரித்த பின் பறக்க விடுவார்களாம். அந்த பறவை யாருடைய தலையில் சென்று அமர்ந்துகிறதோ அவர்கள் யாராயிருந்தாலும் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்படுவார்கள். ஒரு நாள் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் மரித்து விட்டான். சந்தோஷ பறவை பறக்கவிடப்பட்டது. அது பறக்கவிடப்பட்ட போது ஒரு அடிமையின் தலையின் மேல் போய் அமர்ந்தது. அவனோ தன் தினசரி சாப்பாட்டிற்காக திருமணம் போன்ற விழாக்களில் கொட்டு அடித்து நடனமாடி வந்தான். ஆட்டுத்தோளினால் செய்யப்பட்ட இடைக்கச்சையும் பறவையின் சிறகுகளினால் செய்யப்பட்ட தலைப்பாகையும் அணிந்து கொண்டிருப்பான். அவன் ராஜாவான போது தன் அரண்மனைக்கு அருகிலே ஒரு குடிசையை போட சொன்னானாம். அதற்குள்ளே தனது பொக்கிஷங்களை, அதாவது சிறகினால் செய்யப்பட்ட தலைப்பாகை, ஆட்டுத்தோளினால் செய்யப்பட்ட இடைக்கச்சை, தனது கொட்டு முரசு மற்றும் பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடியும் வைத்து பத்திரப்படுத்தினானாம். இதை பார்த்த அமைச்சர்கள் அனைவரும் இந்த காரியத்தை குறித்து, ஏன் இப்படி செய்கிறீர்கள், உங்களுக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை, அதை காத்து கொள்ள வேண்டாமா என்று கேட்டார்களாம். அந்த ராஜா அதற்கு உத்தரவாக, நான் ராஜாவாக மாறுவதற்கு முன் சாதாரண ஒரு அடிமையாக இருந்தேன். இதன் மூலமாக நான் ஒரு அடிமையாக இருந்தேன் என்பதை நினைவுபடுத்தி கொள்வேன். உங்களை விடவோ அல்லது மற்ற எல்லாரை விடவோ நான் எந்த விதத்திலும் மேலானவன் அல்ல என்று தினமும் நான் என்னை நினைவுபடுத்தி கொள்வேன். அந்த குடிசை என் அரண்மனைக்கு அருகில் இருப்பதால் எனக்குள் பெருமை வராதபடி என்னை நானே காத்து கொள்வேன் என்று கூறினானாம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெருமை உலகின் மிக பழமையான பாவம். உலகம் உருவாகும் முன்பே இது காணப்பட்டது. சாத்தானும் அவன் தூதர்களும் விழ காரணமாயிருந்ததும் இந்த பெருமையே. ஆதாமை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டதும் இந்த பெருமையே. தான் இருக்க வேண்டிய நிலை கடவுள் கொடுத்ததை விட உயரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்த ஆதாமும் ஏவாளும் தங்களையே உயர்த்த முயற்சித்ததால் அவர்கள் விழ நேரிட்டது இந்த பெருமையின் காரணமாக. பெருமை நம் இருதயத்தில் சுவாபத்தில் குடியிருக்கிறது. ஆகவே நாம் பெருமையை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களது திறமையை குறித்தும் பலத்தை குறித்தும் அறிவை குறித்தும் தோற்றத்தை குறித்தும் சாமர்த்தியத்தை குறித்தும் ஆஸ்தியை குறித்தும் பெருமை கொள்ள வேண்டாம். அறியாமையும் அனுபவம் இல்லாமையுமே பெருமைக்கு அஸ்திபாரமாக காணப்படுகிறது. வேதவசனம் கூறுகிறது, எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் எண்ணாமல் என்று நம்மை எச்சரிக்கிறது. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு நமக்கு காட்டி சென்ற மாதிரியை பின்பற்றுவோம். அவரே சீடர்களின் கால்களை கழுவி தாழ்மையை தரித்து கொண்டது போல நாமும் தாழ்மையை அணிந்து கொள்வோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் பணியை செய்வதற்கு முன்பாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்மையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அணிந்து கொள்ள கிருபை தாரும். வீணான பெருமைகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. பெருமையை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துறீ. அதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் செயல்பட கிருபை தாரும். எல்லாவற்றையும் உமது கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.